ஹே காய்ஸ், வெல்கம் டு அரோமாவிஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, தமிழ்நாடு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பட்டர்ஃப்ளையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒரு சாங் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தாச்சுன்னா நம்ம டான்ஸுன்னு சொல்லிட்டு பார்த்தா பரதநாட்டியம் இருக்குது, அனிமல் பார்த்தா நீலகிரி தோரன் இருக்குது, பேர்ட்ஸ் வந்து எம்பரல் டவ் இருக்குது, ஃப்ளவரில் வந்து க்ளோரசியா இல்லிலி அப்படின்ற ஃப்ளவர் இருக்குது, ட்ரீயில் வந்து பம் ட்ரீ அப்படி இருக்குது, ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு கபடி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம தமிழ் யோமன் அப்படின்ற இந்த பட்டர்ஃப்ளையும் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டுக்கான பட்டர்ஃப்ளையை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தமிழ் யோமன்றதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, ஏன்னா சிரோச்சாரா தாயிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஃபிஃப்த் ஸ்டேட்டாக வந்துட்டு இந்த கண்ட்ரிலே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு முன்னாடி நாலு ஸ்டேட் வந்துட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதே பட்டர்ஃப்ளை கிடையாது, அவங்க எல்லாம் வேறு வேறு பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம கவர்மெண்ட் எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால், 28 June 2019 இதை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரிலே வந்துட்டு அவங்க ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணாங்க, அதாவது 2015. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தராகண்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கு அந்த பட்டர்ஃப்ளைக்கு பேர் வந்து காமன் பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த பட்டர்ஃப்ளைக்கு பேர் வந்து சவுத்தர்ன் பேர்ட்ஸ் விங்ஸ் வந்து. அப்புறம் கேரளா கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணாங்க, அது வந்து மலபார் பேண்டட் பீகாக் அப்படின்றது தான். பட் இந்த எல்லாமே வந்துட்டு எந்த இதை டச் ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள், இதைத்தான் வந்து டச் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஒன்லி இதில் வந்து உத்தராகண்ட் மட்டும் வந்துட்டு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து டச் ஆகாத ஒரு ஸ்டேட்டு. ஸோ இந்த தமிழ் யாமன் அப்படின்ற இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு டீமு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டீம் போனாங்க, அவங்க வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்துட்டு இந்த பட்டர்ஃப்ளைக்காக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் என்ன தெரிஞ்சுன்னு சொன்னால், மொத்தம் வந்து 32 வகையான பட்டர்ஃப்ளைஸ் அங்கே இருக்கிறதா வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த 32 வகையான பட்டர்ஃப்ளைஸில் வந்துட்டு ஃபைனலாக அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணது வந்துட்டு ரெண்டு பட்டர்ஃப்ளை வந்துட்டு செலக்ட் பண்ணாங்க. ஒன்று வந்து தமிழ் யோமன் அப்படின்ற பட்டர்ஃப்ளையும், இன்னொன்று வந்துட்டு தமிழ் லேசி விங்ஸ் அப்படின்ற ஒரு பட்டர்ஃப்ளையும் செலக்ட் பண்ணாங்க. இந்த ரெண்டு பட்டர்ஃப்ளையில் வந்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது வந்து தமிழ் யோமன் அப்படின்ற பட்டர்ஃப்ளை தான் டிக்ளேர் பண்ணாங்க. ஏன் இந்த தமிழ் யோமன் பட்டர்ஃப்ளை மட்டும் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக இருக்கும், எங்கேயும் பறந்து போகுதுன்னு சொன்னால் ஒரு கூட்டமாகவே பறந்து போகும் அப்படின்னாங்க. ஸோ இதனால தான் இது வந்து அதே மாதிரி அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டு இந்த இதை வந்து நம்ம ஸ்டேட்டோட பட்டர்ஃப்ளையை அனௌன்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபைனலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், இந்த இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து தமிழ், இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, தமிழ் மரவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பறவை, இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வீரர்கள், போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு அதிகமாக பார்த்தோம்னா நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஆரஞ்சு கலரில் இருக்கும், ப்ளஸ் வந்து டார்க் ப்ரௌன் அவுட்டரில் வந்துட்டு ரிங்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ரிங்ஸ் ஆகும். ஸோ ஃபைன் லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த தமிழ் லேசி விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை சொன்னேன் இல்லைங்களா, அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு ஏன் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், அது வந்து எந்த இடத்துலையுமே வந்து இல்லாமல் இருந்துச்சு, ப்ளஸ் இருக்கிற ஒரு சில இடம் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியான இடமா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு தமிழ் யோமன் அப்படின்ற பட்டர்ஃப்ளை வந்துட்டு இப்போ பாருங்கள், இதுதான் வந்து தமிழ் யோமன் அப்படின்ற பட்டர்ஃப்ளை. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். பஸ் இந்த பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் கூட இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால், நிறையா ஃபாரின் டூரிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வெஸ்டர்ன் கார்ட்ஸுக்கு வந்துட்டு போவாங்க இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு. அப்போ இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இப்போ அங்கங்கே கூட்டம் கூட்டமாக பறக்கிற பார்த்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாயிடுச்சான், இவ்வளோ அழகான பட்டர்ஃப்ளைஸ் இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க இது இந்த பட்டர்ஃப்ளைக்கு வச்சு நிறையா வந்துட்டு கவிதைகள், அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஸோ நம்மளோட ஸ்டேட்டோட பட்டர்ஃப்ளையாக வந்து இந்த பட்டர்ஃப்ளை அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்துருக்குறாங்க,
பொலிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மகரந்த சேர்க்கைக்கு வந்துட்டு பட்டர்ஃப்ளை வந்துட்டு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது ஸ்டேட்டோட பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோம்னு சொன்னால் இந்த ஜீவராசிகள் வந்துட்டு பாதுகாக்கப்படும் அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் டு அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் லேசி விங்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு இது தான். இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறக்கே அந்தளவுக்கு அழகாக இல்லை, பட் இருந்தாலும் ஓகே நல்லா இருக்குது. இந்த இந்த பட்டர்ஃப்ளை தான் வந்துட்டு அந்தளவுக்கு எல்லா இடத்துலையுமே இல்லை அப்படின்றதுனால இதை வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்ட்டு திங்க் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.